அவர் வந்து ஆடுறது நான் ஓரமாக போயிருந்தேன். லாஸ்ட் ஓவர் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்ல முடியாது. தலைவர் சொல்றாருன்னா அதை ரசிகர்கள் எல்லாம் ஆறா வாரமாக கொண்டாடுறாங்க. குறி வச்சா எற விழணும் அப்படின்னு தலைவர் சொல்றாருன்னா அதை ரசிகர்கள் எல்லாம் ஆறா வாரமாக கொண்டாடுறாங்க. அதே மாதிரிதான் இந்திய அணி ஒரு குறி வச்சா எற விழணும் அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியுடைய ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. காரணம், மேஜர் டோர்னமெண்ட்ஸ் எதுலையுமே இந்திய அணி தோல்வி அடையவே கூடாது, இந்திய அணி வெற்றியை பார்க்கணும். ஏன்னா ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்னா கிரிக்கெட்ல யார் இப்போ? இந்தியா தான். இவங்களா ஒரு ஸ்ட்ராங் டீம் யார் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல அந்த அணி தோக்குறதை ஏத்துக்க முடியல. அப்போ இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனிக்கணும். அதுதான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். அடுத்த இந்திய அணியுடைய இலக்கு, மேஜர் ஒரு இடம் எங்க அப்படின்னா வரப்போற சாம்பியன்ஸ் டிராஃபி. அதுக்கு அடுத்தது 2026 உடைய T20 வேர்ல்ட் கப். அதை வந்து யார் லீட் பண்றா அப்படின்னா சூரியகுமார் யாதவுடைய கேப்டன்சில ஒரு யங் அணி வந்து தயாராகிட்டு இருக்குது. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுடைய இரண்டாவது T20 மேட்ச்ல ஒரு தவறு என்ன பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் 1 ஓவர் ஆஃப் பேட்டிங், அதாவது 19 ஓவர்ஸ் முடிவுல வந்த ஸ்கோரு 20th ஓவர்ல பெருசா பூம் அயர்ந்திருக்கணும். அது ஆகாம போனது காரணம் என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ரியான் பராக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா உள்ள வந்த வாஷிங்டன் சுந்தர் நிக்கிறார். ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ஃபர்ஸ்ட் பால ஃபேஸ் பண்ண ஹார்திக் பாண்டியா லாங் ஆஃப் மேல அடிப்பாரு, இல்லைன்னா ஸ்வீப் மேல அடிப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆளை வச்சிருந்தாங்க. அழகா கேட்ச் பிடிச்சி அனுப்பிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 5 பால் இருக்கு, உள்ள வரவர் வருண் சக்கரவர்த்தி. இவர் என்ன பண்ணணும், ஐயா ஆப்போசிட் எண்டில் வந்து வாஷிங்டன் சுந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, இது நல்ல பேட்டிங் பேரடைஸ் இந்த பிச்சு, எல்லாருக்கும் தெரியும் அருஞ்செட்டி ஸ்டேடியம்னா எப்படின்னு, அவர் வந்து ஆடுறது நான் ஓரமாக போயிடுறேன். ஆனால் வருண் சக்கரவர்த்தி ஒரு தவறு பண்ணுறாரு, சும்மா லைட்டாக லாப் அடிக்கிறார், மேலே ஆடு சும்மா தூக்கி விடுறாரு, அது எங்கே போகுது, நேராக லாங் ஆஃபில் கைக்கு கேட்ச் போகுது, தொட்டு விடுறது எதுக்குன்னு தெரியல. இப்போ இவர் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாரா, இவர் போனதுக்கப்புறம் என்ன நடக்குது, அடுத்து உள்ள வராரு ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, நானும் அடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவுட் ஆயிரு. சோ வருண் சக்கரவர்த்தி ஏற்கனவே ஒரு பால வேஸ்ட் பண்ணி அடுத்த பால் அவுட் ஆயிட்டாரு, டக்கு 2 பால் வேஸ்ட். இவர் என்ன பண்றாரு, உள்ள வந்தவர் வந்து நான் ஒரு 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி ஒரு 6 அடிக்க பாக்குறாரு, அஜ்தீப் சிங் 6 கச்சிச்சு, 6 அப்புறமா அடுத்த பால் திரும்ப உருட்டு ட்ரை பண்றாரு, அது கேட்ச் ஆயிடுச்சு, அப்படியே போகுது. கடைசி பால் ஒரு பேட்ச் வந்து நின்று சிங்கிள் அடிச்சு அந்த பக்கம் போய் நிக்கிறாரு. கடைசியில வந்து வாஷிங்டன் சுந்தர் ஸ்ட்ரைக் வரும்போது மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு ஓவர் எங்கே காஸ்ட்லி ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு மேஜர் டோர்னமெண்ட்லேயோ இல்லை இது மாதிரி ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸ் கூட ஒரு டஃப் டீம், அவங்க நம்ம என்னாச்சாலும் சேஸ் பண்ணிடுவாங்க, 220 அடித்தாலும் சேஃப் கிடையாதுன்ற ஒரு டீம் இருக்கும்ல, அந்த மாதிரி டீம் கூட உங்கள் 20 ஓவரும் முக்கியம். நீங்கள் 19 ஓவரில் மட்டும் அடிச்சுட்டு ஒரு ஓவரில் சரி பண்ணி 20th ஓவர் சொதப்பினா பரவாயில்லங்க, 19 ஓவர்ஸ்லேயே நாங்கள் 220 அடிச்சிட்டோம், 20 ஓவர்ஸ் எண்டில் அடிக்க வேண்டியது 19 ஓவர்ஸ்லேயே அடிச்சிட்டோம். ஸோ லாஸ்ட் ஓவர் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் சொல்ல முடியாது, எல்லா பாலும் நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் எண்டில் ஒரு மார்ஜினில் வந்து அவங்க ஒரு ஓவரில் ஜெயிச்சிடுறாங்க, 5 பாலில் ஜெயிச்சிடறாங்க, 2 பாலில் சேஸ் பண்ணி முடிச்சாங்க போது அது ஒரு 5-10 ரன்ஸ் ஷார்ட் இருக்கும்ல உங்களுக்கு, அது இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகும். ஸோ அதனால் லாஸ்ட் ஓவரில் இந்த மாதிரி பேட்ஸ்மேன் உள்ளே வரவங்கலாம் கொஞ்சம் சென்சிபிளாக ஆடி ஆப்போசிட் எண்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து நம்மளுடைய ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுமே தவிர, நம்ம வந்து லெத்தாஜிக்காக லாஸ்ட் ஒரு ஓவரில் சொல்லப்போனா இது ஒரு பெரிய டீம் கூட விளாடும்போது பெரிய பிரச்சனையாகும். இன்றைக்கி பங்களாதேஷ் சேஸ் பண்ண முடியாமல் போயிட்டாங்க, இங்கிலாண்டுலாம் எப்படி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா எப்படி அடிப்பாங்க, நியூசிலாண்டு எப்படி அடிப்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மேஜர் 3-4 டீம்ஸ் கிட்ட நீங்கள் வரும்போது எவ்ரி பால், எவ்ரி டெலிவரி, எவ்ரி டெசிஷன், எவ்ரி பேட்டர்ஸ் மூவ் மேட்டர்ஸ்.